எனக்கு சிலர் செய்வினை செய்திருப்பதாக உணர்கிறேன், அதிலிருந்து விடுபட நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனிதன் ஜாதகத்தில் ஆறில் செவ்வாய் ஏழில் சனி இருந்தால் அந்த ஜாதகருக்கு மார்காதிபதி தசை நடந்தால் அல்லது விரேஸ்தானாதிபதி தசை நடந்தால் அவர் மேல் அவருடைய விரோதிகளுடைய கண் படம் சூன்யம் செய்வார்கள் என்று சொல்லலாம். இரண்டாவது, ஆறில் சனி பத்தில் செவ்வாய் இருந்தால் இவர்களுக்கு மார்காதிபதி தசை அல்லது பதினோராமாதி தசை நடக்கும் பொழுது இவர்கள் மேல் சூன்யம் நடக்கும். அதாவது பாருங்கள், நல்லது கெட்டது நடக்கும் பொழுது ஏதாவது ஒருத்தர் வந்து செஞ்சாதான் நடக்கும். இவர் வீட்டில் உட்காந்தார், பக்கத்தில் இருக்கிறவர் கூப்பிட்டாங்க, வெளியே போனார், ஆக்சிடென்ட் நடந்தது, பேர் யாருக்கு கிடைக்கும்? பக்கத்து வீட்டில் உட்காந்தவருக்கு தான், அவர் தானே வந்து கூப்பிட்றாரு. அந்த மாதிரி எந்த ஒரு காரியம் நடந்தாலும் ஒருத்தருக்கு வந்து பேர் கெடுக்கும், ஒருத்தருக்கு பேர் நல்லது ஆகும். இதுக்கு பேர் என்ன? காரியம் என்று சொல்லுது. காரியம், இந்த காரியம் என்று சொல்லும் பொழுது யாராவதுக்கு நிமிதம் என்று சொல்வார்கள். நிமிதம் என்று சொல்லுவோம், இவர் வந்தார் அதனால் இந்த மாதிரி நடந்தது, அதுவும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். இந்த ஆறில் பத்தில் சனி அல்லது செவ்வாய் இருக்கிறவர்கள் ஏழாமாதி கெட்டு போய் இருந்தால் இரண்டாவது வீட்டில் செவ்வாய் இருந்தால், பாருங்கள், ஆறில் சனி ஏழில் சூரியன் அல்லது ஆறில் சனி ஏழில் ராகு இரண்டில் செவ்வாய், இந்த மாதிரி இரண்டாம் பாவம் ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் கெட்டால் அல்லது இரண்டாம் பாவம் ஏழாம் பாவம் பத்தாவது பாவம் கெட்டால் இரண்டில் செவ்வாய் பத்தில் ராகு ஆறில் சனி அல்லது ஆறில் சனி பத்தில் செவ்வாய் இரண்டில் ராகு இவர்களுக்கு பதினோராமாதியின் தசை நடந்தால் அஷ்டமாதிபதி தசை நடந்தால் இவர்கள் மேல் சூன்யம் நடக்கும். வீட்டுக்கு தென்மேற்கு திசையில் வேப்ப மரம் இருந்தால் தென்மேற்கு திசையில் கிணறு இருந்தால் தென்மேற்கு காலியாக இருந்தால் வீட்டுக்கு மத்திய பகுதியில் கிணறு இருந்தால் மேற்கு மத்தியத்தில், அதாவது உங்கள் வீட்டுக்கு மேற்கு திசையில் மத்திய பகுதியில் பின்புறம் கிணறு இருந்தால் படுக்கிறவர் வீட்டின் வடகிழக்கில் படுத்தால் இவர்களுக்கு சூன்யம் நடக்கும். ஆனால் நம்ம சாதாரணமாக கிராமத்தில் பார்க்குறோம், பெண்கள் தலையை ஆடுகிறார்கள், பேய் பிடித்து விடுகிறது என்று சொல்வது எல்லாம் டிப்ரெஷன். அதில் ஆயிரம் பெண்ணில் ஒரு பெண்ணுக்கும் பேய் இருக்காது என்று நான் சொல்லி காட்டியிருக்கேன், காட்டியே இருக்கேன். ஒன்றும் இல்லை, டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷனுக்கு காரணம் சந்திரன் சுக்கிரன். ஒரு பெண்ணுக்கு பேய் பிடித்து விட்டது என்று சொல்லும் பொழுது அந்த பெண் ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கின்றதா பாருங்கள். ஆறில் பத்தில் செவ்வாய் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் சந்திரன் சனி சேர்ந்திருக்கா என்று பாருங்கள். இருக்காது. வீட்டில் குழப்பம் இருந்தால், அதிகமாக டார்ச்சர் இருந்தால், இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வீட்டில் பெண்மணிக்கு ரெஸ்ட் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு டிப்ரெஷன் என்ற நோய் வரும், தவிர அது பேய் கிடையாது. இந்த பேய் பிடிக்கிறது, சூன்யம் செய்கிறது. கிராமத்தில் எல்லோருக்கும் சொல்வார்கள், உண்மையில் இவர்கள் சூன்யம் செய்து விட்டார்கள், அவர் சூன்யம் செய்து விட்டார்கள். அந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் இந்த மந்திரம் செய்து உங்களுடைய தொழிலை நிறுத்த வேண்டும் என்றால் நீங்களே ஒரு 50,000 1,00,000 ரூபாய் வச்சு ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி செய்கிறதுக்கு 500,000 செலவாகும். அந்த அளவுக்கு உங்களுக்கு யார் விரோதிகள் இருக்கிறார் அதை முன்ன நினைங்க. அதுக்கப்புறம் ஜோசியர் சொல்கிறத மனசில் வைத்து கொண்டு அர்த்த வேலையை செய்யுங்கள். நேயர்களே, நீங்கள் நினைத்து விட்டீர்கள் இப்பொழுது உங்கள் மேலே யாரும் சூன்யம் பண்ணிவிட்டார்கள், இப்பொழுது பரிகாரம் செய்யுங்கள்.
பரிகாரம். முதல் பரிகாரமாக தினமும் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஆஞ்சநேயரை 4 தடவை சுற்றிவிட்டு வர வேண்டும். வெளியிலேருந்து வீட்டுக்கு வந்த உடனே செருப்பு கட்டி வெளியே விட்டு வீட்டில் வந்த உடனே உங்கள் பாத்ரூம் போயிட்டு நீங்கள் கை காலை கழுவ வேண்டும். அதுக்கப்புறம் தான் சாப்பாடை சாப்பிட வேண்டும். இரண்டாவது பரிகாரம். மூன்றாவது பரிகாரம், வீட்டில் வீட்டை துடைக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணீரில் உப்பை போட்டு, இப்போ எந்த உப்பு போடணும் அப்படி இல்லை, உங்ககிட்ட என்ன உப்பு இருக்கோ அதில் ஒரு டீஸ்பூன் உப்பை போட்டுட்டு வீட்டை துடைக்க வேண்டும். வீட்டில் தேவையில்லாத பொருள்களை சகலதும் நீக்கிவிட வேண்டும். டார்க் கிரீன் கலர், டார்க் ப்ளூ கலர் ரூமில் படுக்காதீர்கள். படுக்கிறாரில் டார்க் கிரீன் டார்க் ப்ளூ இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை பைரவர் ஆலயம் சென்று அங்கு ஒரு தீபம் ஏற்றி, நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை 108 வாட்டி ஜபிங்க, ஓம் பம் பட்டுகாய நமஹ, ஓம் பம் பட்டுகாய நமஹ, ஓம் பம் பட்டுகாய நமஹ. இந்த மந்திரத்தை 108 தடவை ஜபிக்க வேண்டும். ஐயா நான் வேலையில் இருக்கேன், எனக்கு ஞாயிற்றுக்கிழமை பைரவர் ஆலயம் போக முடியாது என்று சொல்கிறவர்கள், நீங்கள் டிரைவராக இருக்கீங்கன்னா அந்த கார் டிரைவ் பண்ணும் பொழுதே 108 தடவை இல்லை, எவ்வளோ வாட்டி ஜபிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் ஜபிங்க. போலீஸாக இருக்கீங்க, டிராஃபிக் போலீஸில் இருக்கீங்க, ஓம் பம் பட்டுக்காயனமாக என்று ஜபிச்சு கொண்டே இருங்கள். பெரிய தொழில் அதிபராக இருந்து உங்கள் ஜாதகத்தில் இந்த காம்பினேஷன் இருந்தால், உங்கள் ஃபேக்ட்ரியில் உங்கள் வீட்டில் சத சண்டி ஹவனம் செய்ய வேண்டும், சத்தச்சண்டி ஹோமம் செய்ய வேண்டும். ஹவனம் என்றால் ஹோமம், ஹோமம் செய்து ஜபித்து அங்கிருக்கின்ற அந்த ஹோம குண்டத்தில் இருக்கின்ற ராக், ராக்னா அந்த நம்ம சாமகிரி எல்லாம் போடுறோம் இல்லையா அது எரிஞ்சிடும், அந்த எரிஞ்ச பிற்பட அந்த சாம்பலை அப்படியே அந்த பூமியில் ஒரு மரச்செடியோடு கொட்டி விட வேண்டும், வெளியே தூக்கி போடக்கூடாது. நீங்கள் உங்கள் வீட்டில் படுக்கும் அறையில் தென்மேற்கு திசையில் ஜன்னல் இருந்தால் அதை மூடிவிடுங்கள். ஐயா எனக்கு 10 செவ்வாய் இருக்குது, இன்னொருத்தர் சொல்ல எனக்கு 6 செவ்வாய் இருக்குது, எனக்கு மந்த நிலைமை வந்து விட்டது, என்ன செய்யலாம்? வசதி இருந்தால் ஒரு தடவை கங்கை ஆற்றில் போய், ஹரித்வார் போய் ஒரு முழு தேங்காயை வாங்கிவிட்டு உங்கள் தலைமையில் 7 தடவை சுற்றி விட்டு 6 விட்டு விடுங்கள். போக முடியவில்லை என்றால் கடல் ஓரமாக இருந்தீங்கன்னா ஒரு தேங்காயை அமாவாசை என்று வாங்கி உங்கள் மேலே 7 தடவை சுற்றி அதை கடலில் விட்டு விடுங்கள். ஐயா கடலும் இல்லைங்க, ஆறும் இல்லைங்க, குளம்தான் இருக்குது, குளத்தில் விடுங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதி இருக்கும். யாராவது எந்த மாதிரி சூழ்நிலையிலும் உங்களுக்கு விரோதியாக இருந்து எந்த மாதிரியான தப்பான வழியில் சூன்யம் செய்திருந்தாலும் அது இறங்கிவிடும். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.